ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வண்டி கிழிச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்குவாட் விசஸ் ஸ்குவாட் மேட்ச் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக வாய்ஸ்லாம் கொடுக்குற, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாய்ஸ் வேறு இல்லை, நாங்களாம் நிம்மதியாக இருந்தோம், நீ வேறு இப்போ வாய்ஸ் கொடுக்குறியே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் காலையில் கேட்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மனசில் கஷ்டத்தை வச்சுக்காதீங்க. இந்த இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வச்சானுங்க பாருங்கள், எனக்குன்னு ஒரு வேட்டு. ரெண்டு பேர் நம்மளை அமுகத்துக்குனே வராங்க, எங்கேருந்து வராங்க எப்படி வராங்கன்னு தெரியல. நம்ம டீம் மட்டும் ரெண்டு பேரும் ஆமிட்டான். சூப்பர் 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 ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் வேறு லெவல். என்னடா உங்கள் டீமில் எல்லோரும் வித்தியாசமாக இன்னும் பார்த்து வேறு மாதிரி எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல நம்மளோட பெரிய ஸ்குவாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது பெரிய மேட்ச் விளாட்ற மாதிரி இருந்தால் அப்படி தான் கூப்பிடும். ஸோ அதனால் இவங்க வந்திருக்காங்க. என்னன்னா என்கிட்ட பிளேயர்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று சிவராத்திரின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்குவாடை நான் கூப்பிட்டேன். இதில் வந்து மூணு பேர் வந்தாங்க, நான் வந்து ஒரு பிளேயராக போனேன். இந்த மேட்ச்சில் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா மேன் ஆஃப் தி மேட்சாக இருப்போம். ஸோ அதனால் தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எப்படியா டஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குளோபல் போட்டு நின்றுப்போம். இங்கே வந்து நம்மளுக்கு டேமேஜ் போவாங்க, யாருக்கூட டேமேஜ் கொடுக்குற போடான்னு சொல்லி தலையில் தட்டி போயிட்டு வாங்க அமைச்சுட்டாச்சு. நம்ம அவனை சுற்றி குளோபல் போட்டு எமௌண்ட் போடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் எமௌண்ட்டையும் போட்டேன். பட் என்ன எனக்கு ஃபயர் பண்ணுறதுனால கம்பி ஃபட்டி ஒரு இதுவாகிடுச்சு, புல்லட்டாக திரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு எமௌண்ட் போட்டு அடிச்சு விட்டு வெளியே வந்தா டீம் மட்டும் எல்லோரையும் முடிச்சுட்டுக்கிறானுங்க. யார் சாமி நீங்கள், உங்களை பார்க்கணும் போல இருக்கே. இது வரைக்கும் அவங்கள நான் நேரில் பார்த்ததில்ல. ஸோ ஒன்லி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க, சும்மா காலில் பேசுறது அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்கள நான் பார்த்ததில்ல. இந்த இடத்துலேயே போய் அடிக்கலாமேன்னு பார்த்தா நம்மளுக்கு லைஃப்பை குறைச்சி விடுறதுலேயே இவங்கெல்லாம் குறியாக இருக்குது பாருங்க. என்னையாடா அப்படி அடிக்கிறீங்க, உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரமாணம் எடுத்துக்கிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா உங்களை நான் வந்து சோலோவாக வந்து ஸ்குவாடையே வந்து வெயிட் பண்ணி ஸ்குவாடையே வந்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் நான் எடுத்த முடிவு தான். இந்த மேட்ச்சில் ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்குவாடே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன், ஒரு மேட்ச்சில் ஃபினிஷும் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஓ மை காட், துல்வாலே மூமெண்ட்டாக போட்டுட்டாங்க, எமௌண்ட் போட்டிருந்த, அதாவது அவனை அடித்து எமௌண்ட் போட்டிருந்தேன் என் டீமேட்டுக்கு, அவனை ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கைலாம் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவரும் டெத் ஆயிடாரு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு அவங்க மூணு அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தரும் நாக் ஆகிட்டாரு, இன்னும் மூணு பேர் இவர் ஒருத்தர் என்ன ஆக போதும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறதுக்காக போது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கால் ஒருத்தரை நாக் பண்ணிட்டாரு பாருங்க, மேலே நாக் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்து இன்னும் ரெண்டே பேர் தான்டா, எங்கடா இருக்கீங்க வாங்கடா வெளியேன்னு எங்கள் தலைமை கத்துறது என் காதில் கேட்குது. ரெண்டாவது ஆளையும் முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான், எங்கடா சரி அடித்த கில்லெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கில்லு எடுத்துட்டாரு. அடுத்தது எங்கடா இருக்கு நீ, வாடா 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 நீ, எங்கள் தலைவன் கத்துற சவுண்டு என் காதில் கேட்குது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்குவாடோட லீடரு. ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லீடரு, பி ஃபார் பப்ஸ். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடுற பிளேயர். என்னடா மெடிக்கெட் போட்டுருக்கான் பார்த்தீங்களா, போயிட்டு வா. ஒரு ஸ்குவாடுக்கு இவர் தான்மா, ஒரு டீம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது கேப்டனா. ஓகேங்களா? கேப்டனாக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த மேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோலோவாக வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக இல்லை, ஸ்குவாட் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு பேருமே முச்சு விட்றோம். அந்த பிறகு ஒருத்தவங்க அழி, அடுத்து இங்கே ஒருத்தன் அவனை அடிக்க, அதாவது எங்கள் தலைவர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டீம் லீடரை வந்து அடிச்சிட்டான். அவனை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவரை ரிவ்யூ பண்ணிட்டு இவனையும் முடிச்சு விட்டுட்டு அடுத்து இன்னும் ரெண்டு பேர் என்னான்னு பார்த்தா எல்லோரும் நாக் ஆகிட்டாங்க. நாங்கள் ரெண்டே பேர் தான். ஐயோ சோழி முடிஞ்சுக்குமாரு, இந்த மேட்ச் நம்ம தோக்க தான் போகிறோமா இல்லையா என்ன ஏதுன்னு அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டுருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம ட்ரை பண்ணலாம், அவர் அந்த இடத்துல இருக்கட்டும், நம்ம போய்ட்டு நல்லா அடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் குளோவில் போட்டு தான் ரெஸ்ட் அடிப்பேன். எங்கேயாவது நம்ம வித்துச்சு தப்பி தவறி அவன்ட்டையாவது போய் மாட்டுக்கும். சாரி வாய் வர குழம்புது காலையே என்னன்னு தெரில. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திக்கி திணறி எப்பயோ வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட வந்தோம். பட் ஆனால் அவன் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டான். ஸோ மெடிக்கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு போயிட்டு நான் அவனுக்கு போய் கூதுரண்டா சங்குன்னு சொல்லிட்டு நம்ம சங்க போது போகலாம். இந்த பக்கம் பார்த்தா எங்கள் தலைவனே போட்டாங்க, யாராம என் தலைவனே போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்று எடுத்துகிட்டு போயிடும். சாம எடுங்க, வேற மாதிரி தான் அந்த மாதிரி எட்டு வாங்கினாரு. எட்டு வாங்கிட்டு போயிட்டு உடனே அனுப்பிச்சு விட்டாச்சு அவனை. ஐயோ போடா சீக்கிரம் போடா, ஜோன்லேயே செத்துற போகிற அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடுக்குடுன்னோட அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டே இருந்தான். என்னடா அமுக்குற அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விட்டு தான் நம்மளும் முடிச்சு விட்டுருப்போம் போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலோ விசஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னாச்சு, சாரி ஒரு ஸ்குவாடே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சரி வந்தேன், இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல ஒருத்தம்மா போடு எம்பி ஃபார்ட்டினா என்னன்னு இப்போ காட்டுறேன்டா, எம்டன்னா நீ என்னன்னு எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு சவாலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு மூணு பேர் இருக்காங்க, மூணு பேரும் நம்ம தான்டா ஹில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக நான் வந்து போய் கொண்டிருந்தேன். இங்கே வந்து அந்த நாயை மாட்டிச்சு, போடு போய்ட்டா ரெண்டு கில்லு. ஐயோ இன்னும் ஒருத்தம் தான் இருக்கான், ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாயி, சரி ஓகே வாடா போய் பார்த்துக்கலாம், எவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வெட்டுறேன் குத்துறேன் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஃபட்டி தூக்கினு எம்டன் தூக்கினு கலகலகலன்னு எடுத்துன்னு ஓடுறோம். ஓடிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனிமி கண்ணில் மாட்டினார். இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் டாப்புன்னு ஒரு குனிங்க. எனக்கே அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் எப்படி குனிஞ்சேன்னு எனக்கே தெரியல. குளோவில் ஒரு தோசை குனிஞ்சேன், டக்குனு அது
கை தவறி வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 0-7 முடிப்போம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ரொம்ப பேசினாங்க இவங்க, இந்த ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசினாங்க. வா இன்னும் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தெரிஞ்ச பையன் தான், பட் இருந்தாலும் ரொம்ப நெக்லாக பேசினதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்குவாட கூப்பிட வேண்டிய நிலைமை எனக்கு வந்துச்சு. எங்கள் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அவனுங்க வந்திருந்தாலே இவங்களை முடிச்சுட்ருக்கலாம். என்ன ஒரு 2-6 அந்த மாதிரி 7 அப்படின்னு முடிச்சுட்ருக்கலாம். பட் ஆனால் அவனுங்க கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நம்ம கூப்பிடுவோம்ல. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சாரி ஸ்குவாட் மெம்பர்ஸ், சாரி ஃபார் த உங்களை விட்டுட்டு விளையாண்டதுக்கு சாரி. இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்தோம். இவனை அடித்தான் டக்குன்னு ஆள் காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனான், எப்படி போனான், எங்கடா போனான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. எப்படா இவன் காணாமல் போனான், நம்ம இப்போ தான் நான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பக்கம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா எனிமையை தேடு 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 தேடுன்னு தேடுறது, எந்த இடத்துல தேடினாலும் ஆளை காணுங்க. நானும் வந்து பாருங்கள் எப்படிலாம் தேடுவோம் பாருங்கள், அந்த AWM எடுத்து ஒரு அடியாவது அடிச்சிருந்தோண்டா அப்படின்னு சொல்லி செம்ம வைப்ரேஷனோடு வந்தேன். பார்த்தா அவன் நான் போவேன் ஆளை காணும், என்னடா இது நம்மளை வச்சு காமெடிக்கே முடி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கிளியே கடை கொடுக்கலங்க கடைசியில், ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம போகிற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு வரும். ப்ராங்க் கால் பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலாம். நான் வந்து ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். கேட்டுட்டு தான் இருக்கேன், யாரும் அவ்வளோ கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இது உங்கள் வாண்டுகள் கிளம்பு. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.